வணக்கம் குழந்தைகளாம், இன்றைய வகுப்பில் நம்ம தொடங்கிறது வந்து டிபிஎம்எஸ் கருத்துருக்கள். டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான கருத்துருக்கள் வந்து அடிப்படை கருத்துருக்களை தான் அது வந்து பின்பற்றி வருது. அதில் முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுநிலை தரவுதள மேலாண்மை அமைப்பு, ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அனதர் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் தரவுதள மேலாண்மை அமைப்பு, அதாவது ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அதோட விரிவாக்கம். இந்த ரெண்டு தரவு நிலையும் தான் அடிப்படையாக வச்சு தான் எல்லா விதமான டிபிஎம்எஸ்களையும் நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். இதில் என்ன விதமான அடிப்படை கருத்துக்கள்லாம் பின்பற்றுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல வந்து எந்த டிபிஎம்எஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதோடைய பண்புகள், அதில் முதல்ல என்ன சொல்லிடுறாங்கன்னா சுருக்கமாக என்ன சொல்கிறோம், ஏசிஐடி பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏசிஐடி அப்படிங்கிறது வந்து அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி, இதோடைய சுருக்கம்தான் ஏசிஐடி அப்படிங்கிறது. அதாவது அணுக்கோப்பு, நிலைத்தன்மை, தனித்த நிலை, நீடித்த திறன், இது எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு வேர்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், இங்கே பொருத்தி பார்க்கணும். ஒரு நீங்கள் ஒரு டேட்டாபேஸ் உருவாக்குறீங்க அப்படின்னா வந்து அணுக்கோப்பு அப்படின்னா ஒன்றோடு ஒன்று பிணைந்து, அதாவது ரெண்டு அட்டவணை இருக்குன்னா அதில் இருக்கிற டேட்டாக்கள் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கணும். அடுத்தது நிலைத்தன்மை, அது வந்து டேட்டா வந்து லாங் ஸ்டாண்டுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். அது வந்து என்ன இருக்கணும், எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னா அது வந்து அழிஞ்சு போகிறதோ இல்லை அதோடைய தகவல்கள் வந்து ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறதோ அது மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா தனித்த நிலை, ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. தனித்த நிலைனா ஒவ்வொரு அட்டவணையும் வந்து தனித்தன்மையோடு இருக்கணும். தனித்தன்மையோடனா அதை வந்து அணுகிறதுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு தனித்துவம் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து வந்து நீடித்த திறன், ரொம்ப லாங் பீரியடுக்கு வந்து அது வந்து ஸ்டோரேஜில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுடைய மொபைல் இருக்கும், உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கணும், அது வந்து ஸ்டோரேஜில் இருக்கணும், அது தேவையான பொழுது அணுகிறது ஈஸியாக இருக்கணும், அது வந்து அப்படியே ஸ்டோரேஜிலே இருக்கணும், அழிஞ்சு போயிடுச்சுன்னா நம்மளால் எடுக்க முடியாது. இதெல்லாம் இருந்தால் தான் அது வந்து நம்ம பயன்பாட்டுக்கு வச்சுக்க முடியும். அதையே இங்கே நீங்கள் பொருத்தி பார்த்துக்குங்க. இதில் முக்கியமான விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுக்கோப்பு, பயனர் தரவுத்தளத்தில் தரவை புதுப்பிக்கும் செய்முறையை செய்யும் பொழுது அனைத்து அல்லது ஒன்று முலை என்ற விதிமுறையை கடைபிடிக்கிறது. அணுகும் கோப்பு அப்படிங்கிறது இதுதான், அனைத்து அல்லது ஒன்று முல்லை, ஆல் ஆர் நத்திங், அதாவது புதுப்பிக்கிறதுனா ஏற்கனவே இருக்கிறத மாற்றி அமைக்கும் பொழுது அது வந்து ஏற்றுக்கணும், இல்லைன்னா அதை சுத்தமாக ஏற்றுக்காமையே இருக்கணும். அடுத்தது புதுப்பித்தல் செயல்பாடு பரிவர்த்தனை என்று அழைக்கப்படும், மற்றும் ஒன்று வெற்றிகரமாகிறது அல்லது தோல்வியடைகிறது. அது முழுமையாக நம்ம புதுப்பிக்க முடியும், அப்படி இல்லைன்னா புதுப்பிக்கவே முடியாமல் போயிடும். நம்மளுடைய கான்டாக்டருக்கு புதுசாக ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வெற்றிகரமாக நம்ம ஆட் பண்ண முடியும், இல்லை அது டேட்டாவே ஸ்டோர் ஆகலை அப்படின்னா ஸ்டோரே ஆகலை அப்படின்னு வெளியில் வந்துட போகிறோம். அடுத்து வந்து தரவு மதிப்புள்ள ஏதேனும் கொடுப்பட்டு நிலையானதாக இருக்க வேண்டும். நிலையானதுன்னா அப்படியே ஸ்டோர் ஆனது அப்படியே இருக்கணும். இந்த பண்பு வெற்றிகரமான பரிவர்த்தனைக்கு உதவுகிறது. இது இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த டேட்டா வந்து பர்மனண்டாக ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனித்த நிலைப்பண்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பயனர், பல பயனர் வந்து ஒரே பொருளை அணுகுவதன் மூலம் செய்யும் பரிவர்த்தனையே உடன் நிகழ் பரிவர்த்தனை எனப்படும். அதாவது ஒரே ஆப்ஜெக்டை ஒன்றுக்கு மேற்பட்ட பயனர் ஒரே நேரத்தில் அணுகிறதுக்கு பேர் தான் பரிவர்த்தனை, உடன் நிகழ் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்ல முடியும். உடன் நிகழ் பரிவர்த்தனை கண்கரண்ட் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க அணுகிறதுக்கு பேர் தான் கண்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தரவுத்தள புதுப்பித்துள்ள முரண்பாடுகளை தடுக்க பிற பயனர்களது பரிவர்த்தனைகள் தனிமைப்படுத்தி வரிசைப்படுத்தப்படுகின்றன. முரண்பாடுகளை தடுக்கன்னா மற்ற தரவுத்தளங்கள்லேருந்து இது வந்து வேறுபடுத்தி அதோடைய தரவை வந்து அணுகுவதற்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக அது வந்து தனிமைப்படுத்தப்பட்டு வரிசைப்படுத்தப்படுகின்றன. இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நிலைத்தன்மையின் அளவு அப்படின்னு சொல்கிறோம். இவ்வொரு அமைப்பு தோல்வியடையும் போது அனைத்து பரிவர்த்தனையும் திரும்ப பெறும் திறனே நீடித்த திறன். அதாவது ஒரு அமைப்பிற்கு தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதில் இருக்கிற எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிவிட்டு பழைய பொசிஷனுக்கு அது வந்து சேரணும், அதுதான் வந்து நீடித்த திறன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைத்தல், கட்டுப்பாடு ஒருங்கிணைத்தல் மற்றும் நிலைநிறுத்தல் பற்றி சொல்லியிருக்காங்க. தரதள பகிர்வுக்கு பயன்படுத்தப்படும்
டிபிஎஃப்எஸ்ஸின் இயங்கும் முறை, அதை தான் கட்டுப்பாடு ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பல பயனர் இருக்காங்க, ஒரே நேரத்தில் அதை அணுகும் பொழுது அணுகல் கட்டுப்பாடு. இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 11th ரிசல்ட் வந்திருக்கோம், எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல கிட்டத்தட்ட 500,000 பேரும் என்னோடய ரிசல்ட்டை பார்க்கணுன்னு ஒரே நேரத்தில் அணுகும் பொழுது, அதில் 1/1 ஒவ்வொருத்தருக்கும் அந்த தகவலை வந்து சரியான முறையில் பிரித்து கொடுக்குற வேலையை செய்யணும். எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்தாங்கிறதுக்காக சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிடக்கூடாது, அது மாதிரி இருக்கிறதான். மற்றும் பயன்பாடுகளின் தரவை மாற்றும் உரிமையை நிலைநிறுத்தல் மூலம் கட்டுப்படுத்துகிறது. தரவை மாற்றுதல் அப்படின்னா, யார் வந்து யூசர் வந்து ரைட்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க மட்டும்தான் மாற்ற முடியுமே ஒழிய எல்லாருமே தரவை வந்து மாற்றி அமைக்க முடியாது. இதுக்கான ஃபியூச்சரே அதை என்ன பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கணும். இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎம்எஸ் உடைய தரவுதள மாறிகள், என்ன விதமான தரவுதள மாறிகள்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுருக்காங்க. பொதுவாக தரவுதளங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், உறவுநிலை பொருள் உறவுநிலை, இந்த ரெண்டு விதங்களில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அதை அடிப்படையாக கொண்டு நம்ம பிரிச்சிருக்காங்க. அதில் முதல்ல இருக்கிறது வந்து படிநிலை தரவுதள மாதிரி அப்படிங்கிறது. படிநிலை அப்படின்னா என்ன, படிநிலைனா மல்டி லெவல், ஒரு லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல், அதாவது 1/1 ஒன்றுக்கு ஒன்று கீழே ஒன்றா இருக்கிறதா வந்து படிநிலை தரவுதள மாறிலி அப்படிங்கிறது. ஐபிஎம்மின் முதல் டிபிஎம்எஸ் ஐஎம்எஸ் தகவல் மேலாண்மை அமைப்பு என்பது பிரபலமான படிநிலை தரவுதள மாறியாக இருந்தது. முதல் ஐபிஎம் தான் வந்து இதை உருவாக்குனாங்க. ஐபிஎம் தான், ஐபிஎம்ங்கிறது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின் அப்படிங்கிறது ஐபிஎம். இது ஒரு ஃபேமஸான கம்பெனி. அந்த கம்பெனி தான் இது மாதிரி படிநிலை தரவுதள மாதிரி வந்து முதலாக அமைச்சிருந்தாங்க. அதான் ஐஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதில் தான் செயல்படுத்தியிருந்தாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரக்கலை மாதிரி இருக்கும். மரக்கலைன்னா எப்படி இருக்கும், ஒரு மெயின் ரூட் இருக்கும், அதிலிருந்து சப் ரூட்ஸ் போகும், அதிலிருந்து சப் ரூட்ஸு, இது மாதிரி பெரியது. இந்த அமைப்பு எப்படி சொல்லுவாங்கன்னா, பெற்றோர் குழந்தை, பெற்றோர் குழந்தை அப்படின்னா அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்க குழந்தை அவங்க குழந்தை, அது மாதிரி அமைப்பில் இருக்கிறனால தான் இது வந்து பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க, இல்லை பெற்றோர் குழந்தைன்னு தமிழில் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இந்த உறவுநிலை மாதிரி அட்டவணைக்கு நிகரானது தனித்த பகுதிகள் வரிசைகளுக்கு சமமானவை. தனித்த பதிவுகள்லாம் ஒவ்வொரு வரிசையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, ஒவ்வொரு பதிவு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த மாதிரியோட இந்த மாதிரியை பயன்படுத்தும் போது திறமையான தேடல் இருக்கும். திறமையான தேடல்னா எளிமையாக ஒரு தகவலை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்தது வந்து தரவு வந்து ஒருங்கிணைப்பு, ஏன்னா ஒன்றோடு ஒன்று பின்றி பிணைந்து இருக்கிறனால தரவு ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைந்து இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி செயல்பாடுகளில் பாதுகாப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து இதோடைய நிறைகள் அப்படின்னு சொல்ல முடியும். இது பார்த்தீங்கன்னா, பல உறவு நிலைகளை கையாள்வதில் கடினம் மற்றும் நடைமுறைப்படுத்த சிக்கல் கொண்ட சில குறைகளையும் கொண்டுள்ளது. பல செயல்பாடுகள் அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட செயல்பாடுகளை ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் நடைமுறை சிக்கல், இது வந்து இந்த இதில் இருக்குது. இதோடைய மாதிரிங்கிறது இதுதான் கண்ணு. கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்காங்க, யூசர்ஸு, மெஷின்ஸு, டிவைஸு, அப்ளிகேஷன்ஸு, இது 4 அதோடைய சப் பிரான்ஞ்சு. அதில் யூசர்ஸுக்கு கீழே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பர்சனல், அதுக்கு கீழே 3. இது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் தனித்தனியாக அதுக்கு கீழே அப்படியே செயின் லிங்காக போயிட்டே இருக்கும். அதாவது மறக்கல மாதிரி நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அது மெயின் ரூட்டு, மெயின் ரூட்லேருந்து இப்போ என்ன இருக்குது, ஒரு மெயின் ரூட்டு, மெயின் ரூட்லேருந்து சப் ரூட் வந்திருக்கு, அதிலிருந்து சப் ரூட்டு, அதிலிருந்து சப் ரூட்டு, இது மாதிரி வரிசையில் வந்துக்கிட்டே இருக்கிறனால தான் இதை மறக்கலைன்னு சொல்கிறோம். இல்லை பேரண்ட் சைல்டு, பேரண்ட் சைல்டுன்னு ஏன் சொல்கிறோம், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெற்றோர் இருக்காங்க, அந்த பெற்றோருக்கு குழந்தைகள், அவங்களோட குழந்தைகள், இது மாதிரி அமைப்பில் வரனால இது வந்து பெற்றோர் குழந்தைகள் அமைப்பு முறை, பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் இருக்கும், அது ஒன்று கூட ஒன்று பிணைஞ்சு பாண்ட் இருக்கிறனால அது வந்து எளிமையாக வந்து நம்ம அணுக முடியும். அதை தான் எளிமையாக நம்மளால் தகவல்களை தேட முடியும்னு சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிணைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறனால நமக்கு வந்து செக்யூராக இருக்கும்னு சொல்கிறோம். அப்போனா அணுகிறதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது இரண்டாவதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலையமைப்பு மாதிரி, அதாவது நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், நெட்ஒர்க் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா, ஹனிவெல் அப்படிங்கிறவர் தான் இந்த தரவு மாதிரி உருவாக்கினார். ஐடியாஸ் இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிறது தான் முதல்ல உருவாக்குனாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா,
ஒவ்வொரு மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினரும் ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளரையும் கொண்டிருக்கும். வலையமைப்புனா நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிலந்தி வலைகள் இருக்கும், ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கும், எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைஞ்சு தான் இருக்கும், தனியாக இருக்காது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தகவல்கள் வந்து ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் வந்து அனுப்புறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையானதாக இருக்கும். அது மாதிரி வலையமைப்பை தான் அது கொண்டிருக்கும். இது பலவற்றும் பல உறவையானது எளிய முறையில் கையாளப்படுகிறது. ஏன்னா எந்த சைட்லேருந்து எங்கே வேணாலும் நம்ம தகவல்களை வந்து பரிமாறிக்க முடியும். இது மூன்று தரவுதள கூறுகளை இது வந்து வச்சுருக்கு. ஒன்று வந்து வலையமைப்பு திட்டம், துணை திட்டம், அடுத்து தரவுதள மேலாண்மைக்கான மொழி. இது மூணுமே அதில் முக்கியமானது. அது கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதோட அமைப்பு இப்படி தான் இருக்க போகுது. ஒரு காலேஜ் இருக்குது, அதில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எதோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்டோட லிங்க் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும். இது எக்ஸாம்பிளுக்காக சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஒரு காலேஜ் நாலஞ்சு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிகாம் அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிஏ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிஏ தமிழுக்கு ஒன்று, இங்கிலீஷ்க்கு ஒன்று, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எதோட லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்டூடெண்டோட லிங்க் ஆகிருக்கு. இது மாதிரி ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கிறது தான் வந்து வலையமைப்பு அப்படிங்கிறது. இதில் வந்து மூன்று விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து வலையமைப்பு திட்டம். இந்த திட்டம் வந்து தரவுதளத்தோட கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுது. ரெண்டாவது துணை திட்டம், தரவுதளத்துக்கு வந்து கட்டுப்பாடு, யார் அணுகணும், எவ்வளோ தூரம் அணுக முடியுங்கிற கட்டுப்பாடுகளை விதிக்குது. அடுத்தது மொழி, அடிப்படை செயல்முறை, அதாவது தரவுதளத்தை அணுகுவதற்கான அடிப்படை செயல்முறை. அந்த மொழி அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம வந்து அந்த தரவுதளத்தை வந்து கட்டமைப்புக்க போகிறோம் அப்படிங்கிறது. அதிக உறவுநிலை கையாளும் திறமை, இதோடைய பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அதிக உறவுநிலை வாய்களை கையாளும் திறமை. நிறைய டேட்டாபேஸை நம்ம ஒன்றோட ஒன்று இணைச்சி நம்மளால் அணுக முடியுது. அடுத்தது எளிய தரவு அணுகல், எளிமையான முறையில் தரவுகளை வந்து அணுக முடியும். அடுத்தது தரவு வந்து ஒருமைப்பாடு, எல்லா தரவுகளையும் ஒன்றாக ஒருங்கிணைஞ்சு வச்சுருக்கிறோம். அற்று தனித்தன்மை, ஒவ்வொரு டேட்டாபேஸும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாகவும் செயல்பட முடியும். இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வடிவமைக்கிறதும் அதை பராமரிக்கிறதும் சிரமம், கூடுதல் செலவினங்கள் இருக்கும். அது சிரமப்பட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை பராமரிக்க முடியும். இதெல்லாம் வந்து இதில் இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இதுக்கு அடுத்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவு நிலை மாதிரி. இதற்கு யார் உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கல் டிபி டூ டேட்டாபேஸ் டூன்னு சொல்லுவோம், ஆரக்கல்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து உறவு நிலை மாதிரிகளுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலேஷனல் பேஸ்டு. இந்த உறவு நிலை மாதிரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா சான்றுறு, இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து திட்டம். இந்த ரெண்டு சொல்ல வச்சு தான் அதை வந்து வரையறுக்கிறோம். சான்றுறுனா என்ன, ஒரு அட்டவணை, ஒரு டேட்டாபேஸுங்கிறது ஒரு அட்டவணை, அது வந்து வரிசை நெடுவரிசையை கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதான் அதோடைய சான்றுறு. அதோடைய திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நெடுவரிசைக்கும் ஒரு பெயர் இருக்கும். நீங்கள் ஒரு மார்க் லிஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட மார்க் லிஸ்ட் இருக்குது அப்படின்னா மார்க் லிஸ்ட்டில் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு பேர் இருக்கும், ஒவ்வொரு நெடுவரிசைக்கும், ஒவ்வொரு வரிசையிலையும் உங்களோட பேர் இருக்கும். ஒவ்வொரு நெடுவரிசையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட், தமிழ், இங்கிலீஷ், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரிசையில் இருக்கும். ஓகேங்களா, அந்த நெடுவரிசையுடைய பெயர் உள்ளடக்கிய கட்டமைப்பை குறிக்கிறது. இதுதான் அதோடைய திட்டம் அப்படிங்கிறது. அப்போ வரிசை நெடுவரிசை அமைப்பை கொண்டு ஒரு அட்டவணை மாதிரி இருக்கிறது தான் உறவுநிலை மாதிரி அப்படிங்கிறது. இது வந்து இதோடைய பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்த பண்புகள், ஒவ்வொரு நெடுவரிசையும் தனித்தனி, தமிழ் மார்க்குங்கிறது தனி, இங்கிலீஷ் மார்க்குங்கிறது தனி, ஒவ்வொரு பதிவும் தனி. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அந்த ஏபிசின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோடைய ஒவ்வொரு மார்க், அவங்க தமிழ் எடுத்தது இங்கிலீஷ் எடுத்துங்கிறது அதை தான் பதிவுன்னு சொல்ல போகிறோம். ஒவ்வொரு நெடுவரிசையும் அதை வந்து புலம் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒரு உறவுநிலை அமைப்பில் இருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு இப்படி பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் உறவுநிலை மாதிரி. ஒரு மெம்பர், அவங்களுக்கு ஐடி, ஃபஸ்ட் நேமு, சர்நேம், இமெயில் ஐடி இருக்குது. மெம்பர் குரூப், அவங்க எந்த குரூப்பில் இருக்காங்க, அந்த குரூப்பில் என்ன ஐடி இருக்குங்கிறத இது மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. நம்ம எப்படி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் சப்ஜெக்ட் டீச்சர் இருக்காங்க, உங்கள் தமிழ் டீச்சர், தமிழில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் என்ன மார்க் எடுத்தாருன்னு வச்சுருக்காங்க, இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷில் என்ன மார்க் எடுத்தாருன்னு வச்சுருக்காங்க, உங்களுடைய கிளாஸ் டீச்சர் எல்லாத்துடைய மார்க்கையும் வச்சுருக்காரு, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க தமிழில் என்ன மார்க் எடுத்தாங்க, இங்கிலீஷில் என்ன மார்க் எடுத்தாங்க, அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் என்ன மார்க் எடுத்தாங்கன்னு அவங்களுடைய ரெக்கார்டை வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா தான் இந்த உறவுநிலை மாதிரி அப்படிங்கிறத வந்து உருவாக்குறோம். இதுக்கு அடுத்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் சார்ந்த தரவுதள மாதிரி, அதாவது ஒரு பொருளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு
இதை உருவாக்குறது. இதை கான்செப்டுக்கு பேர் ஊப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டெட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொருள் நோக்கு நிரலாக்க கருத்துருக்கள், தமிழில் வந்து பொருள் நோக்கு நிரலாக்க கருத்துருக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து உறவுநிலை மாதிரியை தான் அடிப்படையாக கொண்டிருக்கு. பொருள் அப்படிங்கிறது வந்து மீண்டும் பயன்படுத்தக்கூடிய எளிய மென்பொருளை பொருள் நிரலாக்கம் பயன்படுத்துகிறது. அதாவது மீண்டும் மீண்டும் அதையே செயல்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இது வந்து செயல்படுது. இதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சன் அவங்கள பொறுத்து அப்படியே மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். சேல்ஸ் பர்சன்னா அவருக்குன்னு ஒரு பேர் இருக்க போதோ, ஒரு வயசு இருக்க போதோ, அவருக்குன்னு ஒரு சம்பளம் இருக்க போகுது, ஓகேங்களா. அவருன்னு வந்து என்ன பண்ண போகிறார், ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண போகிறார். அவர் ஆர்டர் வந்து டெய்லி எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுறாரு, என்ன ஆர்டர் பண்ணிகிட்ருக்காருங்கிறது வருது. அவருக்கான ஒர்க் என்ன, அவர் எங்கே இருக்கார், அவர் எந்த அட்ரஸில் இருக்கார், இது மாதிரி ஒரு பொருளுடைய ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்குறது. அவர் சேல்ஸ் பர்சன்னா இப்போ கடையில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, அந்த டிபார்ட்மெண்ட்டோட பேர் என்ன, இந்த டிபார்ட்மெண்ட்டோட பட்ஜெட் என்ன, ஓகேங்களா. இது மாதிரி மொத்த கம்பெனி இருக்குன்னா அதில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் ஒவ்வொருத்தரோடையும் தனித்தனியாக பார்க்குறது. அப்போ பொருளோக்கு மாதிரியோடைய அடிப்படைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் அடிப்படையாக கொஞ்சம் எல்லாத்தையுமே அடிப்படையாக வச்சு பார்க்குறது தான் பொருளோக்கு அப்படிங்கிறது வந்து இதோடைய மெயின் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரவுகளை வந்து ரொம்ப எளிமையாக கையாள்வதற்கு இது வந்து பயன்படுது. இது வந்து சிக்கலான பண்புகள் ஊப்ஸ் கருத்தை பயன்படுத்தி திறமையாக கையாளப்படுகிறது. இதுதான் ஊப்ஸுங்கிறத இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு அமைப்பு அப்படின்னா அது ஊப்ஸை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிபிஎம்எஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.